ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மொத்தமாக ஒரு 1 இயர் கழித்து தான் நான் இப்போது வீடியோ போடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் இப்போது ட்ரைனிங் ப்ராசஸில் இருந்ததுனால என்னால் எதனையும் கண்டினியூ பண்ண முடியல. லாஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நீங்கள் ஏன் வீடியோ போடலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணேன். என்னோடய சிஸ்டர்கிட்ட கூட பேசுகிறதுக்கு டைம் இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரைனிங் ப்ராசஸில் இருந்ததுனால என்னால் எதையுமே கண்டினியூ பண்ண முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுடைய எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள், நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போது 2024க்கான ஒரு ரேஷன் ஜாப் வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுவும் சேம் ஆஸ் யூஷுவல், சேல்ஸ்மேனுக்கு ப்ளஸ் 2 குவாலிஃபிகேஷனும் 10th, அதாவது பேக்கர்ஸ்க்கு 10th குவாலிஃபிகேஷனும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அதாவது காஸ்ட் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இது வீடியோ கேட்டகரி, அப்புறம் வந்து எக்ஸ் மிலிட்ரி, இவங்களுக்கும் சேஞ்ச் ஆகுது. அதை நம்ம போக போக நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலில் பார்த்துக்கலாம். எந்தெந்த ஊருக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ் ரெண்டுமே இருக்குது, எந்த மாவட்டத்துக்கு சேல்ஸ்மேன் மட்டும் இருக்குது, பேக்கர்ஸ் மட்டும் இருக்குது, இந்த டீட்டெயிலெலாம் வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து முதல்ல இந்த ஜாப் நம்ம சூஸ் பண்ணலாமா, இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்டே நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் அப்ளை பண்ண எல்லாருமே வந்து விரக்தியாக பதில் சொன்னாங்க, இதனாலேயே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஜாப் கிடைக்கும், அவங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஜாப் கிடைக்கும், அது மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருந்து இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதனுடைய முழு தகவல் வந்து வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.